ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடென்ஸ் த ஃபுட்வேர் எக்ஸ்ப்ளோரர். ஐம் குணசேகர். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே ஃபுட்வேர் ப்ராடக்ட்ஸை பற்றி. ஸோ அந்த வரிசையில் நம்ம இப்போ ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா நிறையா சாண்டில், ஸ்லிப்பர்ஸ், கிட்ஸுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்து வந்துட்டுருக்கோம். பட் ஃப்ளிப்ஃப்ளாப் அப்படிங்கிற மெட்டீரியல் ரொம்ப நாளாகவே ஒரு பெண்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி ஃப்ளிப்ஃப்ளாப் பற்றி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சோல்த்ரெட்லேருந்து ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இது சோல்த்ரெட் வந்து ஹில்ஸ் அப்படிங்கிற மாடலில் வர ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் ப்ராடக்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா சோல்த்ரெட் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஃப்ளிப்ஃப்ளாப் மட்டுமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அது ரொம்பவே ப்ராப்பரான ப்ராடக்டாக தான் இருக்கும். பிகாஸ் அவங்க இது மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த வேலையாவது கரெக்டாக தெளிவாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே இல்லை. அதுக்கேற்ற மாதிரியே அந்த சோல்த்ரெட் அப்படிங்கிற ப்ராண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்கான ப்ராடக்ட்ஸ், ரொம்பவே டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு டாப்பில் இருந்துக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனியாக இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனிலேருந்து இந்த மாடல் வந்து ஹில்ஸ் அப்படிங்கிற மாடல் இது வந்து ஒரு இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. பிகாஸ் இதில் அந்த டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரிண்டிங் கீழே பிரிண்டிங் வந்து அந்த ஹில்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்கு பேரும் வந்து ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க சோல்த்ரெட்ஸில். ஸோ இந்த மாடலில் வந்து நிறையா கலர் வேரியண்ட் வந்துகிட்ருக்கு, புது புது எடிஷன்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. நம்ம கையில் வச்சுருக்க கலர் பார்த்திங்க அப்படின்னா கிரே கலரில் வச்சுருக்கேன். இது ரொம்ப மைல்டான கலர், நிறையா பேத்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு அப்படின்னா பெரிய லெவல் மெட்டீரியல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரப்பர் ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பாலிமர் ஸ்ட்ராப், பியூர் ரப்பர் கிடையாது, பியூர் பிளாஸ்டிக்கும் கிடையாது. இது வந்து ஒரு பாலிமர் மிக்சர் காம்பினேஷனில் இருக்க ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ராப் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே லாங் டியூரபிள் மெட்டீரியல். நமக்கு சோல் த்ரெட்டில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே லாங் டியூரபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப்பே மினிமம் ஒன் இயர் கண்டிப்பாக அது வந்து சஸ்டெயின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் இப்போ வரைக்கும் சோல் த்ரெட்லேருந்து வர மேக்ஸிமம் 90% ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தென் வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஸ்ட்ராப்பில் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம நிறையா சோல்த்ரெட் ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்போம், ஃபிட்டிங் ரொம்பவே ப்ராப்பராக இருக்கும். பட் இந்த மாடல், இந்த ஹில்ஸ் அப்படிங்கிற மாடல் மட்டும் கால் ரொம்ப அகலமாகவோ இல்லை கால் ரொம்ப ஹைட்டாகவோ இருந்தது. ஹைட் மீன்ஸ் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேடு மாதிரி இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு ஃபுட்டில் மேலே வந்து மேடு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா இந்த ஸ்டாப்போட ஹைட் பார்த்திங்கன்னா தெரியும், ஆர்ச் ஹைட் அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த பர்டிகுலர் மாடல் வந்து கால் அகலமாக இருந்தால் மேட்ச் ஆகும். பட் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது, மேடாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராப் டிசைன் வந்து ப்ராப்பராக மேட்ச் ஆகிறது இல்லை. பட் லீனாக இருக்கவங்க, ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவுமே ப்ராப்பராக மேட்ச் ஆகும். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸும் டெஃபினட்டாக அது கொடுக்கும், கம்ஃபர்டபுளும் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவது. ஸோ கீழே இருக்க இது வந்து ஸ்ட்ராப்போடது. ஸ்ட்ராப் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு. சைடில் பார்த்திங்கனாலுமே தெரியும், ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ப்ராடக்டோட ஸ்ட்ராப் வந்து கட் ஆகக்கூடாது, லைஃப் டைம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்க ஒரு விஷயம் இது. ஸோ இது இந்த ப்ராடக்ட்டில் ஒரு நல்ல விஷயமும் கூட. தென் அதுக்கப்புறம் இதோட மெட்டீரியல் பேஸ் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் ஒரு மூணு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க டோட்டலாகவே இதோட சோலில். ஃபஸ்ட் மேலே இருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் மேட் ஃபினிஷாகவும் இருக்குது, நமக்கு எல்லா சர்ஃபேஸ்லையுமே நல்லா கிரிப்பும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். நமக்கு ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு உள்ளே வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் இருக்க மெட்டீரியல் எதுவுமே வந்து நமக்கு வேர்த்தாலும் கால் வந்து உள்ளே ஸ்லிப் ஆகாது, நல்ல ஒரு கிரிப் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது ஃபஸ்ட். அதுக்கப்புறம் அடியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது வந்து சப்போர்ட்டிங் மெட்டீரியல், இது வந்து ஈவா மெட்டீரியல் தான். பட் மேலே இருக்க மெட்டீரியல் அளவுக்கு இது வந்து ரொம்ப ஹார்டாக சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்கடுத்து மூணாவது லேயர் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலராக கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சோல் மெட்டீரியல். ஃபஸ்ட்டு வந்து ரப்பராக கொடுத்துருந்தாங்க, டிபிஆர் சோல் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து ஈவாலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லைஃப் டைம் இன்க்ரீஸாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரப்பரை விட இது வந்து லைஃப் டைம் அதிகமாகவும் இருக்குது, சீக்கிரம் தேஞ்சு போகிறது கிடையாது. தென் அதையும் தாண்டி ரொம்பவுமே லைட் வெயிட், ரப்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாமே கொஞ்சம் வெயிட் வந்துடும், ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அதை தாண்டி கீழே இருக்க சோல் பிளாக் கலர் சோல் வந்து ஒரு லாங் டியூரபிள், ரப்பர் எந்த அளவுக்கு நமக்கு டியூரபிளும் கம்ஃபர்டபுள் தென் கிரிப் கொடுக்குமோ அதே அளவுக்கு ஒரு ஃபோம் மெட்டீரியலே அந்தளவுக்கு நம்ம கிரிப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நிறையா சோல் த்ரெட் மாடல்லையும் வந்து பார்த்துருக்கோம், சேம் அதே சோல் தான் இதிலேயே நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் அமைஞ்சிருக்கு. தென் இந்த பர்டிகுலர் மாடல் வந்து சோல் த்ரெட்டில் பேசிக் ரேஞ்ச், ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சோல் த்ரெட்டில் பேசிக் ரேஞ்ச் வந்து 299, மென்ஸுக்கு வந்து 299 ரூபா ஸ்டார்டிங் ரேஞ்சாக இருந்தது. பட் இன்றைக்கி வந்து ஒரு 30 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 329 அப்படிங்கிறதான் சோல் த்ரெட்ஸோட ஃப்ளிப்ஃப்ளாப் பேசிக் ரேஞ்ச். ஸோ பேசிக் மாடல் இந்த மாதிரி ஒரு பேசிக் ஒரு மாடலே பார்த்திங்கன்னா சோல் த்ரெட்டில் 330 ரூபா ரேஞ்ச் வந்து வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சோல் த்ரெட் மாதிரி ஒரு கம்பெனிக்கு அது செலவு பண்ணுறது வரது, ஏன்னா அந்தளவுக்கு லைஃப் டைம் அது கொடுத்துரும் நமக்கு. ஸோ அதிலே மாற்றம் கிடையாது. இந்த பர்டிகுலர் மாடலில் பார்த்திங்கன்னா மொத்தம் நிறைய கலர் வேரியன்ஸ் வந்துகிட்டு இருக்குது. பட் சைஸ் கேட்டகரி பார்த்திங்கன்னா 6 to 11 வரைக்கும் சைஸ் கேட்டகரி வந்துட்டுருக்கு. இந்தியன் சைஸ் படி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ப்ராப்பராக மேட்ச் ஆகக்கூடிய சைஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நமக்கு.
ஸோ அதுவும் இதில் ஒரு முக்கியமான விஷயம். தென் வந்து ரொம்பவுமே லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த ஒரு பீஸோட வெயிட் பார்த்திங்கன்னா 80 கிராம்ஸ் தான் இருக்கும். ஒரு பேரே பார்த்திங்கன்னா 160 கிராம் தான் வரும். பிலோ 200 அப்படிங்கிறது ஒரு ஃபிளிப்ஃப்ளாப் கேட்டகரிக்கு ரொம்பவுமே ஒரு நீட்டான வெயிட் கேட்டகரி. எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ண முடியும். வயசானவங்களாக இருந்தாலும் சரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். வயசு பசங்களுக்கும் இந்த மாடல் கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கும். ஸோ இப்படி இருக்கப்போ இந்த ப்ராடக்ட் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்லேயே இருந்துகிட்டு இருக்குது. இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதை தாண்டி இந்த ப்ராடக்ட்டில் வர டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்சளவுக்கு அதுக்கான ரிப்ளேஸ் நாங்கள் சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.